வணக்கம் நண்பா. இந்த பதிவில் நம்ம ஒரு வித்தியாசமான மீன் வகையை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டாப் 10 ஃபாஸ்டஸ்ட் ஃபிஷ் இந்த வேர்ல்டு, அதாவது உலகத்திலே அதிவேகமாக செல்லக்கூடிய 10 வகையான மீனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த வித்தியாசமான மீனை பற்றி பார்ப்போம். ரெமோரா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஷார்க் சக்கர் அல்லது சக்கர் ஃபிஷ்னு கூட சொல்லுவாங்க, இந்த ஃபிஷ்ஷை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் அப்படி என்ன வித்தியாசத்தன்மை இருக்குன்னா, அதோட இதய துடிப்பை பயன்படுத்தி எந்த ஒரு பரப்புலையும் ஒட்டிக்கொள்ளக்கூடிய தன்மையுள்ள மீனாமாங்க. அதாவது அது தலைக்கு மேலே இருக்கிற ஒரு பட்டையான பகுதியை பயன்படுத்தி மிகப்பெரிய கப்பல்கள், அப்புறம் பெரிய பெரிய சுறா மீன்கள், அப்புறம் ஆமைகள் மாதிரியான பெரிய பெரிய கடல்வாழ் உயிரினங்களோட ஒட்டி அப்படியே அதோடவே பயணிக்குமாங்க. இதுதாங்க அதோடய வித்தியாசத்தன்மையே. அடுத்ததாக பார்க்க போகிறது அதிவேகமாக செல்லக்கூடிய 10 வகையான மீன்கள் தாங்க. ஃபஸ்ட்டாக லாஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். 10வது இடத்துல இருக்கிறது ஃபோர் விங் ஃப்ளையிங் ஃபிஷ். இந்த ஃபோர் விங் ஃப்ளையிங் ஃபிஷ்ங்கிறது மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தக்கூடியதாங்க. இந்த வகையான மீன்கள் வந்து பெரும்பாலும் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடலில் காணப்படுதுங்க. 9வது இடத்துல ஸ்வாட் ஃபிஷ். இது வந்து மணிக்கு 64 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தக்கூடிய ஒரு மீன் வகை. இது அதிகமாக பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் பகுதியிலையும் பசிபிக் பகுதியிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு மீனுங்க. 8வதாக பார்த்தீங்கன்னா போன் ஃபிஷ். இதுவும் மணிக்கு பார்த்திங்கன்னா 64 கிலோமீட்டர் வயத்தில் தான் நீந்தக்கூடியது. இந்த வகையான மீன்கள் வந்து கடலில் ஆழமில்லாத பகுதியில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 7வது இடத்துல இருக்கிறது ப்ளூ ஷார்க். இது மணிக்கு 69 கிலோமீட்டர் வயத்தில் நீந்தக்கூடியதுங்க. இது வந்து ஆழமான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான மீன்கள். 6வதாக பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ப்ளூஃபின் சூனா. இது வந்து மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இது வந்து மேக்சிமம் அட்லாண்டிக் கடல் பகுதியில் வாழக்கூடிய ஒரு மீன். 5வதாக பார்த்திங்கன்னா மேக்கோ ஷார்க். இது வந்து மணிக்கு 74 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இது கடலில் ஒரு மித வெப்பமான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மீனுங்க. 4வதாக பார்த்திங்கன்னா வேகோ. இது வந்து மணிக்கு வந்து 78 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மித வெப்பமான நீர்நிலையில் தான் இருக்கும். 3வதாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்டு மார்லின். இது மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியதுங்க. இந்த மீன் வகை வந்து இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் வாழக்கூடிய ஒரு மீன் வகை. அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது என்னென்னா ஷெல் ஃபிஷ். இது வந்து மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுமாங்க. இந்த வகையான மீன்கள் வந்து இந்திய பெருங்கடல்லையும் பசிபிக் பெருங்கடல்லையும் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஒன் முதல்ல இருக்கிறது வந்து பிளாக் மார்லின். இது வந்து மணிக்கு 129 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதுங்க. இந்த வகையான மீன்கள் வந்து ஆஸ்திரேலிய கடல் பகுதியில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கான விஷயம் அவ்வளோதாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பா.